சூப்பர் ஸ்டாரின் 169வது படமாக உருவானதுதான் ஜெயிலர் திரைப்படம். இப்படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்கியிருந்தார். அதிரடி ஆக்ஷன் கலந்த டார்க் காமெடி படமாக உருவான இப்படம் கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி உலகெங்கிலும் பிரம்மாண்டமாக வெளியானது. படம் வெளியான முதல் நாளிலிருந்து தற்போது வரை ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது. சூப்பர் ஸ்டாரின் மாறுபட்ட நடிப்பை தற்போது அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இதற்கிடையே படம் வெளியாகி 13 நாட்கள் கடந்திருக்கும் நிலையில் உலக அளவில் ஜெயிலர் திரைப்படம் 550 கோடியை கடந்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கூடிய விரைவில் 600 கோடி என்கிற இமாலய வசூல் சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வசூலின் மூலம் பொன்னின் செல்வன் மற்றும் கமலின் விக்ரம் ஆகிய திரைப்படங்களின் வசூலை முறியடித்து கெத்து காட்டியுள்ளது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.